டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று ஆசிரியர் சங்கம் சார்பில் பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்த போது முகத்தை துணியால் மறைத்தபடி கம்புகள் இரும்பு கம்பிகளுடன் நுழைந்த கும்பல் ஒன்று பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த மாணவர்களை பயங்கரமாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் மாணவர் சங்க தலைவர் உட்பட 30 பேர் காயமடைந்துள்ளதோடு மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அந்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முகத்தை துணியால் மறைத்தபடி கம்புகள் இரும்பு கம்பிகளுடன் நுழைந்த கும்பல் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த மாணவர்களை பயங்கரமாக தாக்கினர். இந்த கும்பல் பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபியை சேர்ந்த மாணவர்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து விடுதிக்குள்ளும் நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். I don't know, I've been bleeding. I am not even in a condition to talk. I've been brutally beaten up. I was there with one of my activists. இந்த நிலையில் இந்த மோதலை அடுத்து டெல்லி காவல்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட 500 மேற்பட்ட மாணவர்கள் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்து மோதலை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஜாமியா மில்லியா, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பயிலும் மாணவர்கள் திரண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதேபோல் புனேயில் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் டெல்லியில் நடந்த தாக்குதலை கண்டித்து போராட்டம் நடத்தினர். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்பையில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கேட்வே ஆஃப் இந்தியா முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.